கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா பல திரைப்பிரபலங்கள்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே அவருக்காக கண்ணீர் சிந்துறாங்க. ஆனா அவர் மூலமா முன்னேறின வடிவேலு இதுவரைக்கும் ஒரு இரங்கல் செய்தி கூட தெரியப்படுத்தல. பல இடங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வடிவேலு அவர்கள் ரொம்பவே இழிவாவும் கேவலமாவும் பேசியிருக்காரு. அந்த வீடியோக்கள் எல்லாமே இதுவரைக்கும் சோசியல் மீடியால இருக்கு. ஆனா இதுவரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தடவை கூட வடிவேலுவ இழிவாவோ இல்ல தவறாவோ பேசினதே கிடையாது. வடிவேலு ரொம்பவே திறமையானவன், அவனுக்கு எப்பவுமே வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறனவர்கள் வடிவேலுவை பத்தி ஒரு சில செய்திகளை இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. எத்தனையோ தடவை வடிவேலு தன்னை புது மேடையில இழிவுபடுத்தியிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் வடிவேலுவ தப்பா பேசின மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்க பார்த்திருக்க முடியாது. மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களே. சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும் போது நல்ல துணி இல்லாமல் இருந்த வடிவேலுவுக்கு 5 செட் துணிகளை வாங்கி தந்தவர் கேப்டன். தனது நெருங்கிய நண்பர்கள், உடன் நடித்தவர்கள், ஆரம்ப காலத்தில் உதவி செய்தவர்கள் என எவரது இறப்பிற்கும் செல்லாதவர் வடிவேலு. உதாரணத்திற்கு விவேக், மயில்சாமி, மனோபாலா, போண்டாமணி, விஜயகாந்த் மற்றும் பலர். தனக்கு தெரிந்த திரையுலகத்தினர் சென்னையில் இருந்த தகவல் வந்தா உடனே மதுரைக்கு விமான டிக்கெட் போட்டு ஓடிவிடுவதும், வேறு ஊர்களில் நடிகர்கள் இருந்தால் சென்னைக்கு வந்து விடுவதும் இவரது யுக்தியாம். பல்வேறு படங்களில் உடன் பணியாற்றிய அல்பாவாசு மதுரைக்காரராம். இவரது வீட்டிற்கு அருகேதான் அவரது வீடு இருக்காம். அவர் இறந்த தகவல் வந்ததும் உடனே சென்னைக்கு வந்து விட்டாராம். அப்படின்னு வடிவேலுவ பத்தி இப்ப புழுசட்டை மரம் புட்டு புட்டு வச்சிருக்காரு. நமக்கு இனிமையா இருந்தா கூட ஒருத்தவங்க இறந்த செய்திய கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வருத்தப்படுவோம். ஆனா விஜயகாந்த் அவரோட ஆரம்ப கட்டத்துல எவ்வளவோ உதவிகளை வடிவேலுக்கு செஞ்சிருக்காரு. அந்த எந்த நன்றியுமே இல்லாம ஒரு இரங்கல் செய்தியை கூட இன்னும் வரைக்கும் தெரிவிக்காம இருக்காரு.